பாத எரிச்சல் உள்ளவர்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால், காலில் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழி மாதிரி வரும், இங்கே ஸ்ப்ளீன் ஃபைங்கிற பாயிண்ட் வரும், இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல லிவர் ஃபோருங்கிற பாயிண்ட் வரும், இந்த இடம் வேண்டாம் இந்த இடம், இது அடையாளத்துக்காக இந்த குழிக்காக சொன்னது குழி விழுகும், குழிக்கு மேலே லிவர் ஃபோருங்கிற பாயிண்ட் வரும். இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ஆள்காட்டின மேடான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்ப்பு, இந்த ஆள்காட்டின மேடான பகுதியை இப்படி பக்கத்துறையை கொண்டு போய் தொடாமல் ஒரு நிமிடங்கள் இப்படி நிப்பாட்டுங்க. இது பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நிமிடங்கள் பண்ணிட்டேன்னு சிகிச்சை முடிஞ்சது, பண்ணும்போது துரு துருதுன்னு மயிலில் கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா. அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கைகளில் இடது கையில் இந்த நடு விரலில் ஆள்காட்டி விரலில் போங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் பேனா வச்சு கொடுத்தீங்கன்னா வலிக்கும் இந்த இடத்துல, இப்போ வலி இருக்கும், வலியை கண்டுபிடிச்சி அதில் இப்படி பண்ணி மசாஜ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த இடங்கள்லையும் இந்த இடங்களையும் வலி இருக்கும், இங்கே ஃபுல்லாக மசாஜ் பண்ணி வலியை குறைச்சிக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லாகவும் பெயின் இருக்கும், இதெல்லாம் வலியை குறைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவும் பெயின் இருக்கும், இதெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னு சொன்னாவே உங்கள் எரிச்சல் பாத எரிச்சல் குணமாயிரும்.